அசோக் ஏன் இப்படி பண்ணணும்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை பிடிச்சு யாரையுமே நம்ப முடியல இந்த காலத்துல. அம்மா, நீ ஏமா இத்தனை நாள் இதையுமே சொல்லாம இருந்த? இதெல்லாம் செஞ்சிருக்கணும். இட்ஸ் ஓகே, வைஃப் தான் குக் பண்ணுன்றல்ல. அப்ப பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுங்க. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடு. கிளம்புறேன். Bye. Bye.
மாணிக்கம் மாணிக்கம் நான் வந்துட்டேன் சொல்லுங்கம்மா இந்த போட்டோ ஃப்ரேமோட கிளாஸ் உடைஞ்சிருச்சு ரெடி பண்றதுக்கு பக்கத்துல ஏதாவது கடை இருக்கா ஆ இருக்குமா சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு வாங்க நீங்களுக்கு சந்தியா லைன்ல இருக்கியா என்ன சந்தியா என்னாச்சுமா அசோக் மேக்ஸ் மீ நர்வஸ் ஒருவேளை ஏன் தப்பா கூட இருக்கலாம் இங்க பாரு சந்தியா உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகுது புது இடம் புது ஆளுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் அதுவும் இல்லாம அசோக் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு வேற பட் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதானே மணி கல்யாணத்துக்கு சம்மதிச்ச என்ன சொல்றது நானும் முதல்ல நோட் பண்ணேன் அசோக் விஷயத்துல பிரகாஷ் கொஞ்சம் சென்சிட்டிவா தான் இருக்காரு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் என்ன சரினா ஒரு நிமிஷம் லைன்ல இரு என்ன போட்டோல கண்ணாடி மாட்ட சொன்னீங்கல்ல மாட்டிட்டேன் அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்புறமா போன் பண்றேன்னா பை
பிரகாஷ் ஸ்பிரிட் எஸ்கேப். பிரகாஷ் அசோக் ரெண்டு பேருமே ட்வின்ஸ், அந்த எஸ்டேட்ல தான் இருக்காங்க. சரிங்க சார். அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வேணும். நான் ஒன்று பண்றேன். பண்ணிட்டு Okay.